சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? வீட்டில் அப்படி இருக்காங்க? பொங்கல் எல்லாம் சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க? ஒரு சில பதிவுகளில் முகநூலில் பார்த்துட்டு வரேன். நான் ஏற்கனவே சொன்னது தான், நான் மறுபடியும் சொல்றேன், இங்க பிறரை போல கெட்ட வார்த்தைகளிலும் மோசமான சொற்களிலும் உலகத்தில் ஆஸ்கார் அவார்டு வாங்குற அளவுக்கு சங்கிகளுக்கும் பேச தெரியும். அதை விட சிறப்பாக எனக்கும் பேச தெரியும். சரியா? என் தாய் என்னை தரமாக பெத்து வளர்த்திருக்கிறாள். அதே மாதிரி யாரோட தாயெல்லாம் அப்படி வந்து பெத்து அப்படி தரமா வளர்த்திருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்துட்டு நம்ம சங்கிய லிஸ்ட்ல வருவாங்க. நான் திருப்ப திரும்ப சொல்றேன், மோடி அவர்களா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், வைகோ அவர்களா இருக்கட்டும், எந்த பிற அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், நம்ம எதிர்க்கக்கூடிய யாராக வேணாலும் இருக்கட்டும், பாலினம் எந்த பாலினத்திலும் ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், திருநங்கைகளா இருக்கட்டும், தனிப்பட்ட ஒரு விமர்சனம் வைக்காதீங்க. அது வந்து நல்ல ஆம்பளைக்கும் நல்ல பொம்பளைக்கும் அழகே இல்லை. ஒரு நல்ல குடும்பத்தில் தரமான குடும்பத்தில் பிறந்தவனுக்கு பிறந்தவன் அதை செய்யவே மாட்டான், எந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். திரும்பவும் சொல்றேன், மோடி ஒன்னு கடவுள் இல்லை, ஆனா மோடி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரும் அல்ல. அரசியல் ரீதியாக தர்க்க ரீதியாக கருத்துக்களை நீ என்ன வேணாலும் வைங்க, விமர்சனம் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு நாட்டோட பிரதமருங்கிற அறிவு கொஞ்சமாவது பெத்த தகப்பனுக்கு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்து இந்திய காற்றை சுவாசிச்சு இந்தியாவில் விளைஞ்ச சோத்த தின்ன நல்ல எந்த ஜென்மமா இருந்தாலும் அந்த அறிவு நமக்கு இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களும் உடல் உறவு வச்சுக்குது, நாய் நரியிலிருந்து போன வந்த எல்லா உயிரினங்களும். ஆனா மனிதனுக்கு தான் ஒரு கட்டுப்பாடு, ஒரு வாழ்வியல் முறை, நடைமுறை முறை, இன்னாருகிட்ட தான் உடல் உறவு வச்சுக்கணும், இப்படித்தான் குழந்தை பெற்றுக்கணும், அவங்களுக்கு இதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு மனித இனத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அப்பேற்பட்ட மனுஷ ஜென்மத்துல பிறந்தவங்களா இருந்திருந்தா மோடி அவர்களுடைய ஆட்சியை பத்தியும் மோடி அவர்களுடைய கூடிய கேள்விகளை பத்தியும் கருத்துரிமை தாராளமா வைங்க. அவர் ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இந்தியாவில் கவுன்சிலர் ஆரம்பிச்சு எம்எல்ஏ எம்பியில இருந்து எந்த நாட்டு முதல்வரா இருந்தாலும் எப்பேற்பட்ட பதவியா இருந்தாலும் இந்திய ஜனநாயகத்தில் இந்திய பேரரசில் அனைவரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான். ஆனா தனிப்பட்ட விமர்சனத்தை விட்டுட்டு பொதுவான விமர்சனத்தை வச்சுக்க கத்துக்கங்க. சோறுன்னு தின்னா இந்திய தாய் தப்பனுக்கு பிறந்திருந்தா இந்திய மண்ணுல விளைஞ்சத சொனையே இல்லாம வெக்கமான சூடு சொரண இல்லாம இந்தியாவில் விளைஞ்ச இந்தியாவில் பாயிற நதியிலிருந்து இந்தியாவில் பிளஞ்ச மண்ணிலிருந்து இந்தியாவில் விவசாயம் பண்ணி உழுது அந்த சோத்தை திங்கிற விசுவாசம் கொஞ்சமாவது இருந்தா தனிப்பட்ட விமர்சனத்தை தவிர்த்துட்டு பொதுவான விமர்சனம் வைங்க. எந்த நாதாரிக்கும் ஒரு பிரதமரை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிற எந்தவனுக்குமே எவனுக்குமே அருகதை இல்லை, எவனுக்குமே இல்லை. அவன் எந்த மயிரானவனா இருக்கட்டும், எந்த அப்பாட்டாக்கரும் எந்த எவ்வளவு பெரிய புடுங்கியவனாலும் இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில் விமர்சனம் நீ வச்சா நானும் வைப்பேன். என் பிரதமரை நீ வந்து ஒருமையிலையும் தனிமையில பேசுறதுக்கு உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கு நீ நினைக்கிறியோ, என் இந்திய பேரரசின் என்னுடைய பிரதமரை நீ விமர்சனம் பேசுற உனக்கு என்னடா தகுதி இருக்கு? எந்த நாகரியவனா இருக்கட்டும், எந்த ஆம்பளையா இருக்கட்டும், எந்த அரசியல் தலைவனா, எந்த புடுங்கியவனால இருக்கட்டும், நீ நல்ல ஜென்மமா இருந்தா ஓத்தாளங்க அப்பனும் நல்ல ஒரு முறையில உங்களை உடல் ஒரு பத்து பெத்திருந்தா மோடிய தனிப்பட்ட விமர்சனம் பண்ணாதீங்க. எவனா இருந்தாலும் சரி, இதுக்கு மேல சொல்றதுக்கு உலகத்திலேயே வார்த்தை இல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், என் இந்திய பேரரசின் 28 மாநிலங்களுக்கும் 8 யூனியன் பிரதேசங்களுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிகரற்ற ஒரு தலைவன். விமர்சனம் வை, நீ நல்ல ஆம்பளையா இருந்தா உண்மையிலே உனக்கு ஆண்மன் இருந்தா மோடிய பத்தி தனிப்பட்ட முறையில பேசக்கூடிய எவனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, எந்த அரசியல் தலைவனா இருந்தாலும் சரி, அது கவுன்சிலில் ஆரம்பிச்சு ரோட்ல போற பொறுக்கியில இருந்து சிஎம்மா இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில விமர்சனம் வைக்காதீங்க. நான் வந்து மோடியை மட்டும் சொல்லல, இந்த உலகத்தில் இருக்கும், இந்தியாவில் இருக்கும், குறிப்பா தமிழகத்தில் இருக்கும் அனைத்து தலைவருமே சொல்றேன், தனிப்பட்ட முறையில விட்டுருங்க. தனிப்பட்ட முறை ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு என் வாழ்க்கையை பத்தி பேசுறது கூட எந்த நாதாரிக்கும் அதிகார அருகதை இல்லை. அத மாதிரிதான் சொல்றேன், என் தேசத்தின், என் இந்திய தேசத்தின், என் இந்திய பேரரசின் பிரதமரை பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்குன்னா உன்னை என் கோத்தாங்க அம்மான்னு பேசுறத விட கேவலமா பேசுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கு. உன்னால முடிஞ்சா எவனுக்கா திராணி தான் எம்எல்ஏ கேஸ் போடு, ரோட்டுக்கு இல்ல எல்லா எவிடன்ஸ் எடுத்து வந்து கொடுக்கறேன், போற ஒரு உசுறு என் மசுருக்கு சமம் மோடிக்காக போனா. சரியா? அறிவோட திங்கிற சோத்துக்கு கொஞ்சமா அது விசுவாசம் இருந்தா இந்திய மண்ணில பிறந்து இந்திய மண்ணில விளைஞ்ச சோத்தை தின்ன எவனாவது ஆம்பளன்னு திராணி இருந்தா மோடியை பத்தி தனிப்பட்ட விமர்சனம் விட்டுரு, கேள்வி கேளுங்க.
நல்ல முறையில கேள்வி கேளுங்க. உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக தேசம் இந்திய, இந்திய பேரரசு, இந்திய பேரரசு, இந்திய பேரரசு. திருப்பி திருப்பி சொல்லுங்க, எவனுக்கெல்லாம் வந்துட்டு ஒன்றியம் சொல்றதுக்கு வந்து வாய் கூசாம வெக்கமே இல்லாம தாய்ப்பால் குடிச்சதுக்கு கூட சொரணையே இல்லாம ஒன்றியம் ஒன்றியம் தப்பா பேசுறானுங்களோ அவங்களுக்கு ஈக்குவலா நானும் சொல்றேன், இந்திய பேரரசு, இந்திய பேரரசு, இந்திய பேரரசு, இந்திய பேரரசு, இந்திய பேரரசு தான்டா. என்ன மிஞ்சி போன கூட்டு போய் தூக்குல போடுவீங்களா? திரும்ப சொல்றேன், மோடிக்காக என் உசுறு மசுருக்கு சமம். என்னைக்கு இருந்தாலும் நான் சாகதான் போறேன். மோடிக்காக செத்தாண்டான்னு சொல்லிட்டு பின்னாடி வரவன் என்ன தைரியமா வருவான் போற, அந்த பெருமை எனக்கு கிடைச்சா போதும். என்னங்கடா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன சும்மா எப்ப பார்த்தாலும் மோடி மோடி மோடி, கெட்ட வார்த்தை, தப்பான இது, தப்பான மாஃபிங், பொம்பளோட போட்டோ போடுறது. தண்ணீங்களா நல்ல குடும்பத்திலே பிறக்கலையா? உங்க அப்பா கோயிங் அப்பெல்லாம் உனக்கு நல்லதே சொல்லி கொடுக்க மாட்டாங்களா? கோத்தால உனக்கு நல்ல பால் தானே கொடுத்துருக்காளுங்க. ஏன்டா அப்படி குடும்ப பிறக்கெடுக்கிறீங்க? வித்து போன இண்டம் பிடிச்ச நாதாரிங்களா? அறிவுங்கிறதே இருக்காரு. மூணு நேரமும் கோயிங் போய் சமைச்சு போட்ட நல்ல சொத்தை தானே திங்கிறீங்க. அப்புறம் எந்த தலைவர்களையும், நான் மோடி மட்டும் சொல்லல, எந்த அரசியல் தலைவர்களையும் கீழ்த்தரமாக தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் விமர்சிச்சு பேசுற எல்லா நாதாரிக்கும் சொல்றேன், உனக்கெல்லாம் எவனுக்குமே அந்த ரைட்ஸ் இல்ல. பொட்ட பசங்களா, வீட்டுல உட்காந்துக்கிட்டு உங்களால ஒரு குடும்பத்துக்குள்ள நல்ல பேர் எடுக்க முடியல. இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட லட்சம் பேரை, கோடி பேரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை நீங்கள் தனித்து தனிப்பட்ட முறையில் தவறா பேசுற, உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? கொப்ப உனக்கு அடையாளம் கொடுக்கலாம், கோத்தா இவன் தான் அப்பேன்னு சொல்லலாம். நீங்களாம் வந்துட்டு கேவலப்பட்ட பிறவிகள். அப்படி இருக்கும்போது என்ன வந்து தனிப்பட்ட முறையில மோடி ஸ்டாலின் அவங்க இவங்கன்னு எது தப்பா பேசுறீங்க? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்மையுள்ள எவனும் கற்புள்ள எந்த பொம்பளையும் ஒரு மனிதனை அரசியல் மட்டும் இல்ல குடும்பத்துல இருந்து தனிப்பட்ட முறையில இருந்து தனிப்பட்ட முறை அசிங்கமா பேச மாட்டாங்க. நல்ல தாய் தாப்பனுக்கு பிறந்தவனும் கற்புள்ள எந்த பொம்பளையும் வீரமான எந்த ஆம்பளையும் வீரியம் உள்ள எந்த உயிரினமும் மனித ஜென்மமும் எந்த அரசியல் தலைவரையும், நான் நம்ம ஊர்ல கவுன்சிலர் ஆரம்பிச்சு பிஎம் வரைக்கும் நான் சொல்லிட்டேன், எந்த நாட்டு தலைவரையும் தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட முறையில தனியான கேவலங்கட்ட கருத்துக்களை வைக்காதீங்க. அரசியல்ங்கிறது மிக புனிதமானது. இங்க உள்ள நாகாரிங்க தான் அரசியல் சாக்கடை அரசியல் சாக்கடை அரசியல் சாக்கடை அரசியல் சாக்கடைன்னு சொல்லி ஒன்னையும் என்னையும் தெருவிலேயே நிக்க வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சமாவது அதே மாதிரி சங்கிகளுக்கும் தேச பற்றாளருக்கும் நான் சொல்றேன், மோடி அவர்களை பத்தி தனிப்பட்ட முறையில் எந்த சமூக வளங்களை தவறான கருத்துக்கள் போட்டால் மொத்த செருப்ப கழட்டி அடி மீடியாவில். உன்னை ஒன்னு தூக்கிட்டு போய் கொன்ற மாட்டான், அப்படியே கொன்னாலும் செத்துருங்க. அப்புறம் எதுக்கு மோடி பின்னால வரணும்? அப்புறம் எதுக்கு பிஜேபின்னு வரணும்? அப்புறம் எதுக்கு தேச பற்றாளன்னு வரணும்? அப்புறம் என்ன மைத்துக்கு காவி கொடி தூக்கிட்டு சுத்தணும்? உயிருக்கு பயப்படாதவன் தான், தேசப்பற்று உள்ளவன் தான் காவி கொடி தொடணும் வரணும். உங்களால ஒரு சமூக வலைதளம் கூட மோடி அவர்களை பத்தி, பிஜேபி பத்தியும், தேசப்பற்றாளர்களை பத்தியும், ஏன் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பத்தி கூட தனிப்பட்ட விமர்சனம் வச்சா அதுக்கு வந்து மாற்று கருத்து தெரிவிக்காத எவனோ நல்ல ஆணாவோ வீரமுள்ள ஆணாவோ கற்புள்ள பெண்ணாவோ இருக்க மாட்டான். நானும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது டீசென்டா எத்தனை வீடியோ தாண்டா போடுறது. திரும்பவும் சொல்றேன், என் கருத்துக்கு என் நம்பர் இருக்குது, நான் என்னென்ன இருக்கேன்னு எல்லாமே பேஸ்புக்ல இருக்குது. நான் சொன்னது ஏதாவது தப்பு அப்படின்னு சண்டைக்கு வந்தா நேரடியா வா, என் அட்ரஸ் சொல்றேன், வீட்டு நம்பர் சொல்றேன், என் தெருவு இல்லைன்னா உனக்கு வர பயமா இருந்தா நான் உன் வீட்டுக்கு வர்றேன். எம்எல்ஏ கேஸ் போடு, நீ பேசின தப்பு அப்படின்னு சொல்லி கேஸ் போடு. தூக்குல தொங்குறப்ப லைவ் போடு. ஒருவேளை எனக்கு அப்படி கேஸ் கொடுத்து நான் பண்ணது பேசினது குற்றம்னா நல்ல ஆம்பளை உள்ள எவனா இருந்தாலும் என்னை தூக்குல போறப்ப லைவ் போடுங்க. முகத்துல என் முகரையில கருப்பு துணி மாட்டாம நாக்க தொங்குடு சாகிறப்ப தூக்கு மாட்டேன் பாரு, அப்ப வந்து மோடிடா அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்குல தொங்கி சாவறேன்டா. எந்த ஆம்பளை இடத்துறான் இருக்கு? என்ன ஒரு நாட்டோட பிரதமருக்கு உங்க இஷ்ட கூந்தலுக்கு என்ன வேணாலும் பேசுவீங்களா? எப்படி வேணாலும் நீங்க விமர்சனம் போடுவீங்களா? ஏன் உங்க அப்பா அம்மா உங்களை நல்லா வளர்க்கல? சோறு போடுத்தனா வளர்த்தாங்க, வேற ஏதாவது போட்டு வளர்த்தாங்களா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க சொல்லலாம், என்னங்க நீங்களே இப்படி சொல்லிட்டு தனிப்பட்ட முறை, இந்த ஜென்மங்கள் இந்த நாதாரிகள்லாம் இந்த தேசங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னா கூட அறிவே வராது. நானாக இருக்கட்டும், பிறரா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், மோடியவோ எந்த அரசியல் தலைவரவோ உங்க ஊர்ல இருக்க கவுன்சிலரா கூட இருக்கட்டும், உங்க ஊர்ல இருக்க எம்எல்ஏ எம்பியா இருக்கட்டும், எந்த திமுக தலைவர்களா கூட இருக்கட்டும், திமுக தலைவர்களுமே நான் தலைவர்களுக்கு சேர்த்து தான் நான் வந்து வக்காலத்து வாங்குறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்
தனிப்பட்ட முறையில் என்ன வேணாலும் புடுங்கிட்டு போங்க. பொது வலைதளத்துல பொது இடத்துல ஒரு தலைவரை பத்தி 100 பேர் 1000 பேர் 1000 பேர் கோடி பேர் தேர்ந்தெடுத்த தலைவரை பத்தி தனிப்பட்ட விமர்சனம் வைக்காதீங்க. அது நல்ல குடும்பத்துல பிறந்தவனுக்கு அழகல்ல. தேவையில்லாம நீங்க சமூக வலைதளங்களை லைக் வாங்கணும் பேர் வாங்கணுங்கிறதுக்கு உங்க அப்ப பெத்த அப்ப அந்த பேரை கெடுக்காதீங்க. அவங்களுக்காவது கொஞ்சம் சூடு சோரணம் இருக்கு, நல்லா வாழ விடுங்க. நீங்க போடுற கமெண்ட்ஸ்னாலையும் மோடியை பத்தி தப்பா பேசி நல்ல பேர் எடுக்கணுங்கிற முட்டாள்தனமான கேடு கட்ட கேவலத்தனமான தர்க்கத்தினாலையும் உங்க குடும்ப பேரை கெடுத்துக்காதீங்க. உங்க குடும்பத்துக்குன்னு ஓய்யப்ப நல்ல பேரை சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த பேரை கெடுத்து நீங்க தர்த்தரம் பிடிச்ச நாதாரியா சுத்துறதுக்கு மொத்த மோடி ஆட்சியில வாழ பிடிக்கல. எவனாவது தூக்குப்பட்டு செத்துருங்களே. மோடி வந்து இப்படி தப்பு பண்றாரு, என்னால வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல குத்துக்கிட்டு செத்துக்கங்களே யாராவது. அது முடியல. அப்ப நவதரத்தை மூடிக்கிட்டு தனிப்பட்ட விமர்சனம் வைக்காம கருத்தியல் ரீதியா மோடி அவர்கள் தப்பு பண்ணா கேஸ் போடுங்க, கேள்வி கேளுங்க. எல்லாத்துக்கும் இந்த ஜனநாயகத்துல இருக்கு. அதை விட்டு தண்டத்துக்கு கமெண்ட் போட்டுக்கிட்டு மோடியை பத்தி தப்பா பேசிக்கிட்டு அப்படி இல்லாம மோடி வந்து தப்பு பண்றாரு அவர் ஆட்சியில வாழ பிடிக்கலன்னு சொன்னா ஒண்ணு நாடு விட்டு நாடு போயிரு, இல்லைன்னா தூக்கு போட்டு செத்து போயிரு, இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்க. இந்த வார்த்தை தப்புனா இதுக்கு நான் என்ன வேணாலும் நான் வந்து அரசாங்கம் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் இல்ல நான் பண்ண தப்புனா என் மேல கேஸ் போடு. தூக்கல மாட்டுறதுல என்ன சுட்டு கொண்டா கூட ஒத்துக்கிறேன். நான் நல்ல ஆம்பளை, எங்க ஆத்தா என்ன ஆம்பளை தான் பெத்து வளர்த்துருக்கா, சரியா? தூக்கு கயிறுல என்னோட கருப்பு மாஸ்க் போடாம மோடின்னு சொல்லிட்டு ஜெய்ஹிந்த்னு சொல்லிட்டு உங்க முன்னாடி லைவ் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு சாவரண்டா. ஜெய்ஹிந்த்.